அன்பான வணக்கங்கள். சந்தோஷமாக இருப்பது எப்படி, குறிப்பாக பெண்கள் சந்தோஷமா இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத பத்தி தினந்தோறும் ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கோம். சந்தோஷமா இருக்கணும் தான் எல்லாருக்குமே ஆசையா இருக்கு இல்லையா? நம்ம யாராவது பாராட்டினா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, உங்க புடவை ரொம்ப நல்லா இருக்கு, உங்க சமையல் எவ்வளோ நல்லா சமைக்கிறீங்க, நீங்கள் பேசுறதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது, கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது, நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு பண்டிகையும் அவ்வளோ நல்லா இருக்குது, நீங்கள் ஆஃபீஸில் எல்லா ப்ராப்ளத்தையும் எப்படி சால்வ் பண்ணுறீங்க, எப்படி உங்களுக்கு இவ்வளவு நாலேஜ் வந்தது, இப்படி என்ன விதமான பாராட்டு கிடைத்தாலும் நமக்கு ஆ அப்படின்னு ஒரு துள்ளல் வருகிறது, ஒரு சந்தோஷம் வருகிறது. வீட்டிலலாம் கூட அம்மா அப்படின்னு வந்து கட்டிண்டு குழந்தை, அம்மா நீ கொடுத்த லஞ்சு ரொம்ப நல்லா இருந்ததும்மா, அம்மா நீ சொன்ன மாதிரியே நான் போய் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசினேன், என் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடுதுமா அப்படின்னு குழந்தைகள் சொல்லும் பொழுதும், நம்முடைய மாமியாரோ அம்மாவோ அப்பா என் பொண்ணு பண்ணினா என் மருமக பண்ணினா அப்படி இருக்கும் ஒரு ஒரு காரியமும், அவகிட்ட பொறுப்பெல்லாம் விடணும் அப்படின்னு சொன்னாலோ நமக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. ஆக சந்தோஷம் என்பது நமக்கு பாராட்டு கிடைத்தால் இருக்கும், ஆனால் இப்படி நாம் ஆசைப்படுகிற பாராட்டெல்லாம் எப்பொழுதும் கிடைக்கிறதா? பெரும்பாலும் கிடைப்பதில்லை. நிஜமாவே நாம நல்லா பண்ணி பெஸ்டா பண்ணியிருந்தா கூட பாராட்டுறதுக்கு என்னமோ நிறைய பேருக்கு தயக்கம் இருக்கிறது. அதற்கு மாறாக நாம் பிறரை பாராட்ட ஆரம்பித்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரையுமே நாம எவ்வளவு பாராட்டுறோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நாம கூட ஜாஸ்தி பிரைஸ் பண்றதில்ல. யூஆர் குட், யூஆர் வெரி குட், திஸ் இஸ் த பெஸ்ட் அப்படின்னு எல்லாம் நாம எங்க சொல்றோம். நம்ம மனசுல நினைச்சா கூட அது வார்த்தையா வரமாட்டேங்க. இதை ஒரு ப்ராக்டிஸா பண்ணி பாருங்க. நம்ம ஃப்ரெண்டையோ குழந்தையோ கணவனையோ அல்லது நம்மை சுற்றியுள்ள உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸு, மருமகள், மாமியார் எல்லாரையுமே ஞாபகமா பாராட்ட கத்துக்கோம். அவர்கள் செய்த செயல் சின்னதா இருக்கலாம், பெருசா இருக்கலாம், அவங்க கொஞ்சம் பண்ணா கூட தாராளமா பாராட்டுங்க, தப்பே கிடையாது. அப்படி நீங்கள் பாராட்டும் பொழுது அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். நாம சொல்றோம் இல்லையா, நம்ம பாராட்டினா நமக்கு சந்தோஷமா இருக்கும்னு, அப்படிப்பட்ட சந்தோஷம் அவர்களுக்கு வரும். அவர்கள் வாயில சொல்றாங்களோ இல்லையோ, அவர்கள் முகத்திலும் அவர்கள் பாடி லாங்குவேஜ்லயும் நீங்க அந்த சந்தோஷத்தை தெரிஞ்சுக்கலாம். அப்படி பாராட்டுவது நல்ல விஷயம், அதுல தப்பே கிடையாது. வாய் நிறைய பாராட்டுங்க, வாய் நிறைய நீங்க பாக்குறதை எல்லாம் பேசுறதை எல்லாம் அவர்கள் செய்கைகளை எல்லாவற்றையும் பிரைஸ் பண்ண கத்துக்கோங்க. அது அவர்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும் பொழுது உங்களுக்கும் மனசுல ஒரு நிறைவு வரும், அது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். முயற்சி பண்ணி பாருங்க. சந்தோஷமா இருக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், மற்றவர்களை பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள், நிறைய பாராட்டுக்கள். அடுத்தது என்ன, நாளைக்கு சொல்றேன். நன்றி, வணக்கம்.